ஸ்டெதோஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி ஹார்ட் பீட்டை செக் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1816 முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டெதோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் வந்துச்சுன்னா அவங்க காதை வச்சு பேஷண்ட்டோட நெஞ்சில் சாய்ச்சி தான் வந்து பேஷண்ட்டோட ஹார்ட் பீட்டையும் இல்லை ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதையும் தெரிஞ்சுப்பாங்க. அப்போது ரெனி லெனக்குன்னு ஒரு டாக்டர் வந்து ரொம்ப ஷையான ஒரு வெக்க குணம் உள்ளவர், அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவருக்கு முன்னாடி வருது. அந்த பேஷண்ட்டு ரொம்ப வெயிட்டாகவும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க நெஞ்சில் சாஞ்சி காது வச்சு கேட்கறதுக்கு ரொம்பவே வெக்கப்படுறாரு. ஸோ இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்னு வந்து அவர் யோசிக்கிறாரு. ஸோ அந்த ரெனி லெனக்குன்ற டாக்டர் யோசிக்கிற விளைவு தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் பேப்பரை சுருட்டி காதில் வச்சு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு உடன் வடிவத்தில் வந்து ஒரு நீளமாக வந்ததில் ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வடிவத்தில் வந்து அவர் டிஸ்கவர் பண்ணுறாரு, பண்ணி காதில் வச்சு கேட்குறாரு, நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அதோட முன்னோட்டமாக 1850 புதுசாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாடர்ன் டெலஸ்கோப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது அவர் 1816 கண்டுபிடிச்சதுமே முன்னாடி இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக, குறிப்பாக பிளே பாய் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காது வச்சு கேட்டால் தான் கரெக்டாக கேட்கும், இதை மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் கேட்காது.